வணக்கம், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். மேடம் வெப் மூவியோட ட்ரைலர் வந்து இப்போ ட்ராப் பண்ணியிருக்காங்க, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நீங்களே மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஒன்றுக்கு மூணு ஸ்பைடர்மேன்ஸ் இறக்கிருக்காங்க, ட்ரைலர் வந்து அட்டகாசமாக இருக்குது. இந்த ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்குள்ளே வர படங்கள் எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்து சோனி தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் எல்லா படங்களையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போதைக்கு ட்ரைலர் வந்து இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது, கூடிய சீக்கிரம் தமிழ்லையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மேடம் வெப் மூவியோட ட்ரைலரை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். லீட் ரோலில் டெக்கோட்டா ஜான்சன், அவங்க தான் இந்த மேடம் வெப் கேரக்டராக நடிச்சிருக்காங்க. காமிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு கண்ணு தெரியாது, இவங்களால் எந்திரிச்சு கூட நடக்க முடியாது, அப்புறம் வயசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, பட் இதில் வந்து யங்கர் வெர்ஷனில் காட்டியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து மேடம் வெப்போட ஆர்ஜின் ஸ்டோரியாகத்தான் இருக்கணும். இவங்களால் ஃப்யூச்சரை வந்து பார்க்க முடியும், அண்ட் இவங்களுக்கும் ஒரு சில சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குது. அது என்ன ஏதுன்றது காமிக்கில் தெளிவாக போட்டிருப்பாங்க, அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ ரொம்ப இழுக்கும். ஸோ ட்ரெய்லரில் இருக்கிற விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். மேடம் வெப்பை தவிர படத்தில் மூணு மெயினான ஸ்பைடர் உமன்ஸ் இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து சிட்னி ஸ்வீனி, ஜூலியா கார்பெண்டர் கேரக்டரில் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்பைடர் உமனாக ப்ளே பண்ணுறாங்க. இவங்களோட லுக்கு வந்து ட்ரெய்லரில் ஒரு இடத்துல செம்மையாக இருக்குங்க. மேடம் வெப்புக்கு அடுத்த பொசிஷன் வந்து இவங்க தான். நெக்ஸ்ட்டு மேட்டி ஃப்ராங்க்லின் கேரக்டரில் பேக் சைடில் அந்த ஃபோர் ஆர்ம்ஸ் வர மாதிரி இருக்கும், ஸ்பைடர்மேனோட அயன் சூட்டில் கூட அது இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பைடர்மேன் தான் இவங்க. அண்ட் ஃபைனலி ஆனியா கோரசான், இந்த கேரக்டரில் இருக்க இன்னொரு ஸ்பைடர்மேன். இவங்க தான் இந்த மூணு ஸ்பைடர்மேன்ஸ். மெயினாக இந்த படத்தோட வில்லன் எஸ்ஐகேல், இவரும் ஒரு ஸ்பைடர்மேன் தான். இந்த வில்லன் வந்து இந்த மூணு ஸ்பைடர்மேன்ஸையும் சாகடிக்கிறதுக்காக வந்திருப்பார். நம்ம மேடம் வெப் வந்து ஃப்யூச்சரை பார்க்க முடியும் இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த மூணு பொண்ணுகளையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இந்த வில்லன் யார், எதுக்காக இந்த பொண்ணுகளை கொல்ல பார்க்குறாரு, என்ன காரணம், இதுதான் பிளாட்டாக இருக்க போகுது. ட்ரைலரில் வந்து இதை தான் காட்டியிருக்காங்க. மோஸ்ட்டாக ஒன்லைன் வந்து இதுவாகத்தான் இருக்கும். அதோட ஒரு சில சஸ்பென்ஸான விஷயங்களும் அங்கங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அங்கிள் பென்னு இருக்காருங்க இந்த படத்தில், அவர் இருந்தால் கண்டிப்பாக பீட்டர் பார்க்கரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மூணு ஸ்பைடர் உமன்ஸ், அதுக்கப்புறம் வில்லன் ஸ்பைடர்மேன், இவங்களோட காஸ்டியூமும் செம்மையாக இருக்குது, விஷுவல்ஸும் ஒரு சில இடங்களில் சூப்பராகவே இருக்குது. மெயினாக வில்லன் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா வில்லன் கேரக்டர் ரொம்ப மோசமாக இருந்தால் அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தி மார்வல்ஸ் படத்துலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ இது நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நோவே ஹோமில் எப்படி கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ஃபைட் இருந்துச்சோ, சேம் அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேயும் தரமான ஃபைட் ஒன்று இருக்க போகுது. வழக்கமான அந்த சோனி படங்களோட அந்த குவாலிட்டி வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுதுங்க. மற்றபடி ட்ரைலரில் செம்மையாக இருக்குது. ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் ஒரு தரமான மூவியாக நீங்கள் இந்த படத்தை நெக்ஸ்ட் இயரில் எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் இந்த மார்வல் படங்கள் எல்லாமே புஷ்னு போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் வர படங்கள் எல்லாமே செம்மையாக போயிட்டுருக்கு. இது வந்து மார்வல் காமிக்ஸோட படமாக இருந்தாலுமே அதோட ரைட்ஸ் எல்லாமே சோனி கிட்ட தான் இருக்கு. சோ சோனி வந்து இந்த ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி மோர்பியஸ், வெனம் இந்த படங்களும் வந்துருச்சு. அப்கமிங்ல கிரேவன் தி ஹண்டர், ஸ்பைடர்மேன் 4, அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ்ல ஸ்பைடர் சொசைட்டின்னு வேற ஒரு விஷயத்தை காட்டியிருந்தாங்க. அதுல இன்னும் ஆயிரக்கணக்கில் ஸ்பைடர்மேன்ஸ் இருக்காங்க. இப்போ மெயினா இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸை எடுத்து தனி மூவிஸை இவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து இன்னும் சோனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட மூவிஸ் வந்து அப்கமிங்ல வரப்போகுது, அதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பர்சனலாக எனக்கு இந்த ட்ரைலர் வந்து பிடிச்சிருக்குங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி சோனி பிக்சர்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி. இந்த மேடம் வெப் மூவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கா.